மட்டக்களப்பில் மாணவியுடன் தங்கியிருந்த நிலையில் ஆசிரியர் ஒருவர் கையும் களவுமாக சிக்கியுள்ள சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. குறித்த வீடியோ வெளியான நிலையில் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பெற்றோர்கள் ஆசிரியர்களை நம்பித்தான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது தனியார் வகுப்புகளுக்கோ அழுதவிருந்து வீட்டிலே சூம் செய்தி ஊடாக கற்பிப்பதற்கோ விடுகின்றார்கள். ஆனால் அந்த ஆசிரியர்கள் தற்பொழுது பிள்ளைகளை சீரழிக்கின்ற வேலைகளில் ஈடுபட்டுள்ளமை பெரும் அதிர்வலைகளையும் அதேவேளை இந்த சமூகம் எதை நோக்கி செல்லுகின்றது என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றது. இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். மட்டக்களப்பு பகுதியில் கணித பாடம் கற்பிக்கின்ற 49 வயது ஆசிரியர் ஒருவர் மாணவியுடன் தனிமையில் இருந்த நிலையில் சிக்கியிருக்கின்றார். கையும் களவுமாக சில நபர்கள் குறித்த ஆசிரியரை பிடித்துள்ளதாக தற்பொழுது செய்திகளிலே குறிப்பிடப்படுகின்றது. அதேவேளை இவ்வாறு ஆசிரியரை பிடித்த அந்த நபர்கள் காணொலி ஒன்றினையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காணொலி சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகின்றது. அதனைத் தொடர்ந்து பெற்றோர்களுக்கு இந்த சம்பவம் இந்த காணொலியை பார்க்கும் பொழுது பெரும் அதிர்ச்சியையும் அதேவேளை பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. பிள்ளைகளை நம்பித்தான் ஆசிரியர்களிடம் தனியார் வகுப்புக்கோ அல்லது பாடசாலைகளுக்கோ அல்லது சூம் செயலி ஊடாக வீடுகளில் அவர்களுக்கு வந்து தனியான அறைகள் கொடுத்து பிள்ளை படிக்கட்டும் என்று விட்டால் ஆசிரியர்கள் பிள்ளைகளை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்குவதும் அதேவேளை சூம் செயலி ஊடாக ஆடைகளை களைந்து விட்டு நேரடியாக வரவும் என்று கூறுவதும் இவ்வாறு பல சம்பவங்கள் இந்த இலங்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சில தினங்களுக்கு முன்னர் கூட தென்னிலங்கையில் ஒரு சம்பவம் பதிவாகியிருந்தது. 16 மாணவிகளை ஒரு கணித ஆசிரியர் சீரழித்த நிலையில் அது தொடர்பான காணொலியினை தனது மடிக்கணனில் சேமித்து வைத்திருக்கின்றார். அதை பார்த்த அந்த ஆசிரியரின் மனைவி அந்த சம்பந்தப்பட்ட அந்த காணொலியில் இருக்கின்ற மாணவிகளின் பெற்றோருக்கு தகவல் வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதே போலதான் தற்பொழுது மட்டக்களப்பில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்பிக்கின்ற கணித ஆசிரியர் ஒருவர் இவ்வாறு மாணவியுடன் இருந்த நிலையில் கையும் களவுமாக சிக்கியிருக்கின்றார். இதேபோல் பல மாணவிகளை குறித்த ஆசிரியர் சீரழித்துள்ளதாக அந்த காணொலியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தென்னிலங்கையில் ஒரு இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இவ்வாறு எமது சமூகத்தில் ஆசிரியர்களையே நம்ப முடியாத நிலையில் தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த சம்பவங்கள் இதுதான் ஆரம்பம் என்று இல்லை, அதேபோல் இதோடு முடியுமா என்றும் இல்லை. ஆரம்பத்தில் முல்லைத்தீவில் கூட சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. மாணவர்களை மாணவிகளுடன் பழக விட்டு அதனை காணொலியாக எடுத்து அந்த காணொலியை ஆசிரியர் வாங்கி அதை அந்த மாணவிகளுக்கு காட்டி மிரட்டி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய சம்பவம் தொடர்பாக ஆசிரியர் ஒருவரும் மாணவர்களும் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீங்கள் செய்திகளை அறிந்திருப்பீர்கள். அதேபோல் வவுனியாவிலும் ஒரு சம்பவம் ஒன்று, தனியார் வகுப்புக்கு வருகின்ற ஒரு பெண்ணை பாலிய துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்குவதற்கு முயற்சித்தமை, அதேபோல் தொலைபேசி ஊடாக தொல்லை கொடுத்தமை என்ற குற்றச்சாட்டுக்கிணங்க சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது தமிழர் பகுதிகளிலும் ஆசிரியர்களால் மாணவிகள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்படுகின்ற சம்பவங்கள். இவ்வளவும் வெளிச்சத்திற்கு வந்தது. ஆனால் எத்தனையோ பிரச்சனை இவ்வாறு ஆசிரியர்களால் மாணவிகளுக்கு இடம்பெற்றும் அவர்கள் அதனை வெளியில் சொல்ல முடியாமல் பொலிசில் முறைப்பாடு கொடுக்காமல் நாளை வெளியில் தெரிந்தால் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்ற அச்சத்தில் பெற்றோர்களும் மூடி மறைக்கிறார்கள். அதை தவிர ஆசிரியர்களும் பாடசாலை சமூகமும் இணைந்து இந்த சம்பவத்தை விடுங்கள், பாடசாலைக்கு கெட்டவே வந்துவிடும் என்று அவர்களும் அதனை மூடி மறைப்பதற்கு ஒத்துழைக்கின்றார்கள். இதனால் பல மாணவிகள் சீரழிந்து போகின்ற சூழ்நிலை உருவாகின்றது. எனவே யார் குற்றம் செய்தாலும் நடந்தாலும் உடனடியாக பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொடுத்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாக இருக்கின்றது. அதேவேளை ஆசிரியர்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற அடிப்படையில் தெய்வத்துக்கு முன்னிலையில் உங்களை வைத்து இந்த சமூகம் பார்க்கின்றது. அந்த மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டு அந்த ஆசிரியர் என்ற அந்த புனித தொழிலை அந்த புனித தன்மையை சீரழித்து விடாதீர்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.